Out of the line, and I say,
அருமறையா திருமறையோரி விடுவிச்சென்ற மாணவர் செல்வங்களுக்கு இந்த வழியிலே மரபாக நெஞ்சாத நன்றிகள். பிரின்சிபால் பாடசாலையினுடைய 2019 ஆண்டுக்கான மாணவர் விடுகை விழாவும் பரிசளிப்பு நிகழ்வும் கலை விழாவும் மிக கோலகலமாக இந்த ஆறாவரை மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வில் அடுத்த அம்சத்துக்குள் நான் உங்கள் அழைத்துச் செல்கின்றேன். வருகைக்குறை வழங்குவதற்கு நான் அன்போடு அளிக்கின்ற மாணவி ஆர் இப்பத் நூரா என்ற மாணவியை அன்போடு அழைக்கிறேன். Thank you, students. You can watch this program by Israel TV in online. Secondly, welcome speech by R. Ifrat Nora. நன்றி. நல்லதொரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே தற்பொழுது வரவேற்பு உரையினை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார் பிரின்ஸ் கல்லூரியினுடைய மாணவி ஆர் இப்பத் நூரா. இந்த சந்தர்ப்பத்திலே அடுவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டி நிகழ்வில் அடுத்ததாய் வரவேற்பு நடனம் இதனை வழங்குவதற்கு நம் அன்போடு அழைப்பது பிரின்ஸ் கல்லூரியினுடைய மாணவிகள் எஸ் சம்லி ஆர் ஜி. தங்குவதற்கு இடம் பெற மாட்டேன். நிகழ்வில் அடுத்ததாய் வரவேற்பு நடனம் இதனை வழங்குவதற்கு நம் அன்போடு அழைப்பது பிரின்ஸ் கல்லூரியினுடைய மாணவர்கள் எஸ் தம்லி ஆர் ஜி எஸ் அதீப் என்எம் நிஸ்ரி ஏ ஆய் அபி ஆகிய மாணவர்களை அன்போடு
முகநூல் வாயிலாக எமது இந்த நிகழ்ச்சி நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் மிகராஜ் முகநூல் தொலைக்காட்சி நூலாக நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் என்ற அந்த நல்ல செய்தியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் வரவேற்பு நடனம் இதனை வழங்குவதற்கு நமக்கோடு அழைப்பது ஜம்லி ஆர் ஜீன் அதீப் என் எம் நிஸ்ரி ஏ ஆய் அபி ஆகிய மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Thank you, Nora. Now welcome dance by LKG students. S. Samli, R. C. S. Atif, N. M. Nisri, and A. I. Afi.
கூச்சமின்றி கூக்குரலின்றி தீபம் யோகம் அத்தனையும் மறந்து இந்த மேடையிலே அழகான முறையிலே அந்த வரவேற்பு நடனத்தினை வழங்கி சென்ற அந்த மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாய் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொள்வதற்காக நான் அன்போடு அழைப்பது பிரின்ஸ் கல்லூரியினுடைய எல்கேஜி மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வில் அடுத்ததாய் ஆங்கிலத்தில் தன்னை பற்றி அறிமுகம் செய்து உங்கள் முன்னிலையில் நாங்கள் தான் இவர்கள் என்று கூறிக்கொள்ள வருகின்றார்கள். எல்கேஜி மாணவர்கள் அன்னவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். Assalamu alaikum, my
Thank you.
நடனம் அழகாக இருந்தது, ஆனால் உற்சாகம் போகாது. தகரம் செய்து பெற்றோர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்குமாறு மிக பணிவன்போடு வேண்டிக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததால் இன்றைய நிகழ்வினுடைய தலைமுறை இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது கல்லூரியினுடைய முகாமைத்துவ படிப்பாளர், காடு பயன்பாட்டு திட்டமிடல் உத்தியோகத்தர், அன்புக்குரிய மாமா எம் எம் ரியாஸ் அவர்களை அன்போடு அழைத்து கலந்து உரை வழங்குவதற்காக. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இங்கே வருகை தந்து வீட்டிருக்கின்ற எங்களுடைய அல்லைச்சா மகாவித்யாலயத்தின் நீண்ட நாள் அதிபராக கடமையாற்றி இப்போது ஓய்வு பெற்று சமூக கடமையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற அல்ஹாஜ் எம்எல்ஏ கையூம் சார் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்விற்கு எம்மால் அழைப்பு விடுக்கப்பட்டு இங்கே முன்வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லைச்சா மத்திய மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் அன்புக்குரிய சம்சம் சார் அவர்களே, அதேபோன்று இங்கே முன்வரிசையிலே எங்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்திருக்கின்ற பிரின்ஸ் கல்லூரியுடைய ஆலோசகர்களில் ஒருவரும் ஆசிரியரான ஐயார் பயரோஸ்கான் சார் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பன் பிரின்ஸ் கல்லூரியினுடைய ஆலோசகர்கள் ஒருவர், கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பி எம் மக்குல் அவர்களே, அதேபோன்று இங்கே முன்வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற நண்பன் பிரின்ஸ் கல்லூரியுடைய ஆலோசகர்கள் ஒருவர் ஐ எம் சூபிசர் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் நிசார் சார் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பன் எச் எம் ஜமீன் அவர்களே, அதேபோன்று இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற எங்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த மேடையிலே வந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரின்ஸ் கல்லூரியுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் தன்னையும் ஒரு பங்காளனாக இணைத்து எப்போதும் செயற்பட்டு வருகின்ற எம்டி ஹாரூன் பையசோ அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற சிஎம்எஃப் கல்வி நிலையத்தினுடைய முகாமைத்துவ படிப்பாளர் சி எம் பலாயிசர் அவர்களே, இந்த கிராமத்தின் ஆங்கில கல்வியை மேலோங்க செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற எச் எம் நிஸ்பான் சார் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, இங்கே முகநூல் தொலைக்காட்சியின் நூலாக இதை உலகெங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முகநூல் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர்களே, இங்கே புகைப்பட கருவிகளோடு இங்கே எங்களுக்கு மிக லாபகரமாக அல்லது துல்லியமாக புகைப்படத்தை எடுத்து தருவதற்காக இலவசமாக அந்த சேவையை செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற முனா அவர்களே, அதேபோன்று அறிவிப்பாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருசாத் மற்றும் க
हिमा अवे तरमिकसने मरंदुविट्टेन विडयते नान पिछले कल
उमे मद कड़ी अलग मद बोधने पाशाल अतल इन विस अणुमोड़ नवीन कटोड़ोड़ पद कल वे इगल पारा वाली उद्योग नवीन नुट मुझे अटिप
Thank you, Rita. Well done your speech. It's time now for a group dance by UKG students. R. Rita, J. M. Iman, A. Ayman, N. Sahim, A. Ilham, T. Atik, and T. M. Hanfa. Thank you.
समझ सको तो हम लोगों को समझ सको तो समझो दिल भर जानी, जितना भी तुम समझोगे उतनी होगी हैरानी। हम लोगों को समझ सको तो समझो दिल भर जानी, जितना भी तुम समझोगे उतनी होगी हैरानी। अपनी छतरी तुमको दे दे कभी जबर से पानी, कभी नए पैकेट में बेचे तुमको चीज पुरानी। फिर भी दिल है हिंदुस्तानी, फिर भी दिल है हिंदुस्तानी, फिर भी दिल है हिंदुस्तानी, फिर भी दिल है हिंदुस्तानी। को समझ सको तो समझो दिल भर जानी, उल्टी सीधी जैसी भी है अपनी यही कहानी। थोड़ी हम में होशियारी है, थोड़ी है नादानी, थोड़ी हम में सच्चाई है, थोड़ी बेईमानी। हम लोगों को समझ सको तो समझो दिल भर जानी, थोड़ी मजबूरी है लेकिन थोड़ी है मनमानी। थोड़ी तू मैं है और थोड़ी भी जाता नहीं, हमने काफी बातें हैं जो लगती है दीवानी। फिर भी दिल है हिंदुस्तानी, फिर भी दिल है हिंदुस्तानी, फिर भी दिल है हिंदुस्तानी, फिर भी दिल है हिंदुस्तानी। அழகான வருகிறே, கைகளை அசைத்து இடுப்பினை வளைத்து எங்களுக்கு கூச்சம் இல்லை, எங்களை பாருங்கள் என்று அழகாக அந்த நடனத்தில் வழங்கிச் சென்ற அந்த மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததால் நிகழ்வில் அடுத்ததால் கவிதை இதனை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது கல்லூரியினுடைய மாணவன் ஏ அதீஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்வில் அடுத்ததால் கவிதை. Thank you, students. Next, a poem by A. Adis. Assalamualaikum. I am a poem. I am a vocal writer. Please, Nagai Veda. Thank you.
காட்டிலே சிங்கம் தான் ராஜா நாட்டிலே ஆண்கள் தான் ராஜா ஆனால் இங்கே கொழும்பில் இருப்பது முழுவதும் பெண்கள் கூட்டமாக இருக்கின்றது ஆண்களை கூறினால் கல்லறி வரலாம் இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் நிகழ்வில் அடுத்ததாய் மற்றும் ஒரு கவிதை இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது ஐமன் என்ற மாணவனை அன்போடு அழைக்கின்றேன். Assalamualaikum, bubble darling. Hindi bolne ki kahin, aap kisne kya? Inna ek bubble, bolne ki kya? Inna ki laughing body, photo with me. Hindi ki kya? Inna ki kya? Is bol kya thank you. சிங்கங்கள் வேட்டையினை ஆரம்பித்திருக்கின்றது. ஆண்கள் தரப்பு இங்கே விவேகமான முறையிலே அந்த கவிதையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கிடையில் மானொன்று அகப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்தும் சிங்கள பேச்சு இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது ஆர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அமைதியாக அப்படியே இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் மட்டும் வந்து இங்கே நிகழ்ச்சிகளை செய்துவிட்டு சென்றால் கூட்டில் விட்டு சத்தமிடுங்கள். தற்பொழுது பேசிவிட்டு சென்ற மாணவி சகோதர மொழி மூலம் அழகான முறையிலே ஆங்கிலம் அல்ல இது சிங்களம், எனவே உற்சாகமான பரகோஷங்களை வழங்குங்கள். இந்த மாணவர்கள் எதிர்கால நாட்டினுடைய தலைவர்கள், எனவே உம் மொழிகளும் பேசக்கூடிய ஆற்றலில் வளர்த்திருக்கின்றது பிரின்ஸ் கல்லூரி என்ற அந்த பெருமையோடு நிகழ்வில் அடுத்ததாய் கவிதை இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அளிப்பது எஸ் சாத் என்ற மாணவரை அன்போடு அழைக்கின்றோம். The next event in agenda, a poem by S. Sat. Mama, let's go. Like to say a poem. The night stars are out and the moon sets, reminding us each bed. நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக மற்றும் ஒரு கவிதை இதனை
வழங்குவதற்காக நான் அன்போடு அழைப்பது டி எஃப் கண்டா என்ற அந்த மாணவியை அன்போடு அழைக்கின்றோம். மிக அழகான முறையிலே கம்பீரமாக பேசிவிட்டு சென்ற அந்த மாணவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நிகழ்வில் அடுத்ததாக இன்றைய நாளினுடைய பிரதம அதிதியினுடைய உரை, பேசினால் கம்பீரம், நடந்தால் வீரம், வாயெடுத்தால் ஒழுக்கம். முன்னாள் அலெக்சா மத்திய மகா வித்தியாலயத்துடைய அதிபர், ஓய்வு பெற்ற அதிபர், அன்புக்குரிய கவிஞர், கலைஞர், கம்பெடுத்தால் வேட்டைக்காரன், அன்புக்குரிய எம்எல்ஏ ரயமந்திர அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து ஒரே நிகழ்த்துவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும். ஆடல்களும் பாடல்களும் கேட்டு ரசித்து சுவைத்து இங்கே என் முன்னிலையிலே வீற்றிருக்கின்ற தாய் குலத்தை உழித்தவனாக இந்த பிரின்ஸ் கல்லூரியில் அன்புக்குரிய பணிப்பாளர் சகோதரர் ரியாஸ் அவர்களை விழித்தவனாக இங்கே வரிசையிலே வீற்றிருக்கின்ற நண்பர்கள் பைரோஸ் கான் மக்பூல், என்னுடைய அன்புக்குரிய தம்பி நிசார், எமீன், இன்னும் எங்களுடைய சூபி சார் எங்களுடைய வையத்தில் இருக்கின்றார். இவர்கள் எல்லோரும் நிஸ்பானம் இங்கே புதிய மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் விழித்தவனாக நான் விழிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சொத்து இங்கே இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை அழகாக அலங்கரித்த இந்த முத்துக்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். என்னுடைய அன்புக்குரிய தாய்க்குடமே, நீங்கள் நினைத்தால் சாதிக்க முடியும், உங்களால் தான் முடியும். தாய்க்குடம் எதை செய்ய நினைக்கின்றீரோ அதுதான் இந்த உலகத்திலே ஜெயித்து வருகின்றது என்பதை நாங்கள் ஏக காலத்திலே கண்டுகொண்டு வருகின்றோம். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே எங்கு எடுத்தாலும் பெண்குறம் ஆண்குறம் இன்று அடங்கி போய்விட்டது. எங்கு போனாலும் பெண்கள்,
எந்த சபைக்கு போனாலும் பெண்கள் இப்படி பெண்களாக மலிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பெண்கள் நினைத்தால் இந்த பேதைகளை சாதரிமிக்கவர்களாக மாற்ற முடியும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த குழந்தைகள் மிக மிக அழகாக பேசுகிறார்கள், அந்நிய மொழியிலே பேசுகிறார்கள், எவ்வளவு லாபகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற எனவே சகோதரி ஆமினா அவர்களை இந்த மேடைக்கு நான் கூப்பிட்டு அழைத்து மா ஒரு வார்த்தை பேசு என்றால் அவருக்கு உடுத்திருக்கின்ற உடலை அப்படியே உருக்கி விடுங்கள். காரணம் நடுக்கம், கூச்சம், சபையிலே பேச முடியாது. இதை யார் வளர்க்கிறார்கள் என்றால் இந்த பிரீஸ் கல்லூரியும் எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற ஆரம்ப கல்வி புகட்டுகின்ற அந்த ஆசிரியர்களும் உயர்கல்வியை கற்பிக்கின்ற அந்த சமூகமும் தான் இவற்றை செய்கின்றார்கள். இந்த பயிற்சி பெறாத மாணவர்கள் நிச்சயமாக ஆளுமிக்க பிள்ளைகளாக வர முடியாது. அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நான் அதற்காகத்தான் சொன்னேன், சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். ஆமினாவோ அல்லது ஆரிவாவோ யாரோ பேச சொன்னா பேச முடியாது. காய்ச்சல் காயும், நடுக்கம் பிடிக்கும். இது இன்று எங்களுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு அழகாக சிறப்பாக பேசுகிறார்கள் என்பதை இன்று நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இடத்திலே என்னையும் ஒரு அதிதியாக வருகை வந்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகுமாறு என்னுடைய சகோதரர் ரியாஸ் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் அவருடைய இன்விடேஷன் கார்டை பார்த்தேன். அந்த கார்டிலே போடப்பட்டிருந்தது அல்ஹாஜ் எம்எல்ஏ அப்துல் கையூம் அதிபர் ஓய்வு பெற்றவர் என்ற ஒரு சொல்லை நான் பார்த்தேன். அல்லாஹு அக்பர், நான் ஓய்வு பெறவில்லை. நான் இந்த கல்விக்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஓய்வு பெறவில்லை. என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னை ஓய்வு பெற்றவர் என்று சொல்லக்கூடாது, முன்னாள் அதிபர் என்று சொல்லட்டும். நான் ஓய்வு பெறவில்லை. இந்த அல்லத்தாவுடைய பாடசாலைக்கு 3 மாடி கட்டடத்தை கொண்டு வந்து இப்பொழுது மிக விரைவில் இந்த பிரைமரியிலே ஒரு கட்டிடத்தை உருவாக்கி இந்த பாடசாலை அல்லத்தாவை 2 பிரிவுகளாக பிரித்து அதிலே இந்த பகுதியை ஒரு பெண்கள் பிரிவாகவும் அந்த பகுதியை ஒரு ஆண்கள் பிரிவாகவும் மாற்றுவதற்கு நான் திட்டமிட்டு செயற்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரிய தாய்க்குடனே, எங்களுடைய ஊரிலே தனி மகளிர் கல்லூரி இல்லை. அந்த துறையை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஊர் கல்வியிலே ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. அதனால் என்னை தயவு செய்து ஓய்வு பெற்றவர் என்று என்னை ஓரங்கட்டி விட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு கதையை நான் சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்லதாக விளங்கக்கூடிய ஒரு கதை. ஒரு படித்த ஒருவர் கேட்டார் ஒருவரை பார்த்து, சகோதரன், நீ நான் ஒரு நல்லதாக
காரியத்தை போல நான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போனால் என்னை அவரும் இவரும் அவதூறு சொல்லுகிறார்களே, என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று அவர் சொன்னார். அந்த மனிதனிடம் மகானிடம் முறைப்பாடு கொடுத்தார். அதற்கு அந்த மகான் சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார், தம்பி நீ எருவ மாடாக இருக்க விரும்புறையா, கழுதையாக இருக்க விரும்புறையா, குருதையாக இருக்க விரும்புறையா என்று கேட்டார். என்ன கேட்டார், எருவ மாடாக இருக்க விரும்புறையா, கழுதையாக இருக்க விரும்புறையா, குதிரையாக இருக்க விரும்புகிறையா, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று அவர் பதில் சொன்னார். என்று அவர் பதில் சொன்னார், டேய் இங்கே வா, எருவ மாட்டை நீ பின்னாலே போய் அடிச்சுப்பார் தட்டிப்பார், அது போகாது, அடியை பண்ணி சுழண்டு சுழண்டு அவளை தாங்கி. கழுதைக்கு கழுதைக்கு பின்னாலே போய் நின்று அதுல முதுகில தட்டிப்பார், அது உதைக்கும், உன்னுடைய இடுப்பு உடைஞ்சு கொண்டே உழுகிறது. குதிரை இருக்கிறே குதிரை, அதை போய் தட்டிப்பார், பாஞ்சி வேகமாக ஓடும். உனக்கு வருகின்ற இடர்களும் துயரங்களும் குதிரையாக இருக்கட்டும், நீ குதிரையாக உன்னை முன்னேற்று என்று அழகான விளக்கம் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லோரும் இப்பொழுதும் தாய்மார்கள் சகோதரர்கள் எல்லோரும் குதிரைகளாக இருக்க முனைய வேண்டும். குதிரைகளாக இருந்து எங்களுடைய எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாது, குதிரையைப் போல் ஒரு அடிக்கு 100 அடி பாயக்கூடிய இவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த கல்விக்கூடம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும், களிமண்ணை கொண்டு வந்து ரியாசிடம் ஒப்படைத்தீர்கள். இந்த நிகழ்வு ரியாசுடைய நிகழ்வு என்பதற்காக நான் அவற்றை சொல்லுகின்றேன். களிமண், ஒரு குழந்தை, அந்த குழந்தை 3 வயது 4 வயதுக்குட்பட்ட ஒரு களிமண் உருண்டையை இங்கே கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறீர்கள் போன வருடம். இப்பொழுது வாருங்கள், அழகான அழகாக நடிக்கக்கூடிய, அழகாக பேசக்கூடிய, அழகாக சிந்திக்கக்கூடிய, அழகாக தன்னுடைய செயற்பாடுகளை மாற்றியமைக்கக்கூடிய பிள்ளைகளாக இங்கே மாறுகின்றது. எதிர்காலத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு சிறந்த பிள்ளைகளாக வருவதற்கு இது ஒரு அடித்தளம் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், கையும் அதிபர் அவர்கள் அல்லத்தாவிலே ஒரு விஞ்ஞான பிரிவை கொண்டு வந்து அந்த விஞ்ஞான பிரிவை உருவாக்கிவிட்டார். அதற்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் இங்கே இந்த மேடையிலே போட்டோம். அந்த கூட்டத்திலே வந்த ஒரு அதிதி என்ன சொன்னார் தெரியுமா, இந்த பிள்ளைகள் டாக்டர்களாகாவிட்டால் உங்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஒரு அதிகாரி. அன்புக்குரியவர்களே, இன்ஷாஅல்லாஹ் இந்த கிராமத்திலிருந்து டாக்டர்கள் உருவாகத்தான் போகிறார்கள். அந்த வேளையில் யாருக்கு கல்லறிய வேண்டும் என்பதை அந்த அதிகாரிகளும் அவற்றை பேஸ்புக்கிலே போட்டு என்னை அவமானப்படுத்திய அந்த ஊடகவியலாளர்களும் காணத்தான் போகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்கப் போகிறேன். மருதமுறையிலே எனக்கு ஒரு கூட்டம்,
ஆங்கில விரிவுரையாளர் செக்ஷனல் ஹெட் ஆக இருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்து ஆங்கில பிரிவு தலைவர் ஏ எம் நவாஸ் அவர்கள் என்னை ஒரு கூட்டத்துக்கு அழைத்திருந்தார். அந்த கூட்டத்திலே போய் நான் உரையாற்ற வேண்டும், நான் கொஞ்சம் என்னை உரையாற்றுமாறு கேட்டார். அங்கே வந்திருந்தவர்கள் டாக்டர்களும் என்ஜினியர்களும் சட்டத்தரணிகளும் நீதவான்களும் இன்னும் பல ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோரும் வீற்றிருந்தார்கள். நான் அந்த சபையிலே சொன்னேன், அன்புக்குரிய சபையோர்களே, மருத முறையிலே இன்று டாக்டர்களும் என்ஜினியர்களும் சட்டத்தரணிகளும் இன்னும் இன்னொரு அதிகாரிகளும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பாராட்டுகிறேன். உங்களுடைய மருத முறையுடைய கல்வி நிலை உச்சத்தை அடைந்து விட்டது. உச்சம் அடைந்த ஒன்று கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும், இது நியதி. உச்சத்துக்கு போனால் அதுக்கு பிறகு போவதற்கு இடமில்லை, இறங்கித்தான் ஆக வேண்டும். அதை நான் சொன்னேன். நான் நற்பட்டி முனையான், நற்பட்டி முனை இன்ஷாஅல்லாஹ் எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்குள் இந்த ஊரை போல் டாக்டர்களையும் என்ஜினியர்களையும் சட்டத்தரணிகளையும் உருவாக்குவோம், உருவாகும் மருத முனையை விட பின்னாகும் என்று சவாலிட்டு வந்தேன். அந்த சவால் இப்பொழுது நிறைவேற காத்திருக்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், பேச்சில் கம்பீரம், எல்லாவற்றிலும் ஒழுக்கம் என்று அடித்த அடிகளும் மறக்கவில்லை, பேசிய பேச்சுக்களும் மறக்கவில்லை அப்துல் கையும் அவர்களே என்று உருக்கமாக கூறி நல்ல பல கருத்துக்களை கூறிவிட்டு அமர்ந்திருப்பவர் முன்னைய நாள் அல்லெக்சா மத்திய மகாவித்தியாலயத்தினுடைய ஓய்வு பெற்ற அதிபர் என்று என்னை கூற வேண்டாம் என்று அவர் கூறிவிட்டார். அன்புக்குரிய அதிபர் எம்எல்ஏ கையும் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாய் குழு நடனம் இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது கல்லூரியினுடைய எல்கேஜி மாணவர்கள் எம்ஐஎம் எஃப்எம் இஸ்பாக் ஆர் ஜெய்னப் மனால் யுகே மின்ஹா எம் என் இஜாதா ஏஎச் ஐனா என் எஃப் ஷஃபா எஸ் அரபா ஜீன் ஆகிய மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்தும் குழு நடனம் எல்கேஜி மாணவர்களுடைய. Thank you, sir. Our next event is a group dance by LKG students. MIM Hafiz, FM Iswas, R. Zainab Manal, UK Minha, MN Ijata, AH Aina, NF Zamha and SC.
அழகான முறையிலே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது அழைப்பு ஏற்று வருகின்ற இன்றைய நாளினுடைய பிரதம அதிதிகளின் வரிசையிலே கௌரவ அதிதிகளில் ஒருவர் கமு லாப வித்தியாலயத்தினுடைய அதிபர் அன்பிற்குரிய YLA பசிர் அதிபர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு வருக வருகமென வரவேற்றிக் கொண்டும் நிகழ்வில் அடுத்ததாய் கவிதை இதனை வழங்குவதற்காக இல்ஹாம் என்ற மாணவரை அன்போடு அளிக்கின்றோம். Thank you. A poem by A. Ilham. அனைவருக்கும் தற்பொழுது நிகழ்வில் தன்னை கிளியாக மாற்றி கவிதை ஒன்று வழங்க வந்திருக்கின்றார் இல்ஹாம் என்ற மாணவன். தொடர்ந்தும் அவருடைய நிகழ்வு இது. My right foot is banana. I have to win. I can love. I like mistakes. Thank you. நன்று. நிகழ்வில் அடுத்ததாக தன்னை முயலாக வாக்கி வருகிறார் ஜே ஹிமா. நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக ஆர் ரம்சான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. தொடர்ந்தும் ஜே எம் இமான். நன்றி. அடுத்து எஃப் இன்ஷா. Good morning, all of you. I am a pineapple. I am covered with flowers. I have delicacy. I give this to others. I have sweet and sour taste. Thank you. நன்றி. அடுத்து என் சஹீம். என் சஹீம் இவை அனைத்தும் கவிதைகளாக தன்னை வேடத்திலே மாற்றி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு. Yeah.
நன்றி அடுத்து இமான் ஜே இமான் நிகழ்வில் அடுத்ததால் நன்றி. தங்களுடைய வேடத்தினை மாற்றி ஆங்கில மொழி மூலம் உங்களை பற்றி கூறிவிட்டு சென்ற அந்த மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாய் குழு நடனம் இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது கல்லூரியுடைய மாணவர்கள் என்னா ஆகிய மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். N. F. Gamra, N. M. Nuhay, N. F. M. Zima, I. Tahi, A. F. Gina, R. Nihan, K. Aina, and J. Shurai. Thank you.
நன்றி. அழகான வரிகளை நடனத்திலே வழங்கி சென்ற அந்த வாடகர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வுகளுடைய ஒழுங்கமைப்பாளர்களை நாம் ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்வுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் முகநூலாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த நிகழ்வினை பார்க்க விரும்பினால் மெகராஜ் தொலைக்காட்சியினூடாக முகநூல் தொலைக்காட்சியினூடாக பார்க்கலாம். அது போன்று இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் நண்பர் முகா. அது போன்று இந்த நிகழ்வினுடைய மேடை ஒழுங்கமைப்பினை செய்து இதுவரை நேரமும் வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் எச் அகமது லிஷான் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததால் அடித்தளம் போடப்பட்டு கட்டுப்பிடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு திறப்பு விழா. அடித்தளம் போடப்பட்டு கட்டிடங்கள் கட்டுப்பிடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு திறப்பு விழா. கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்று 2019 நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து பாராட்டு விழா கொண்டாட்டத்தோடு இந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்திலே கல்லூரியினுடைய ஆரம்ப மாணவிகள் அடித்தளம் ஆர் பாத்திமா, சிசா, கே ரிஜா, எம்ஜி, ஜீனா, ஷஹீன் ஆகிய மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாணவர்களுக்கு நான் பாடசாலையில் இருக்கும் போதும் அந்த மாணவர்கள் படித்தார்கள். நான் அவர்களுக்கு அறிவுறுத்தினேன். என்னுடைய பேச்சை கேட்டால் எந்த இடம் சென்றாலும் பயந்து ஓடி வருவார்கள் என்று நானும் கம்பீரமாக சொல்லுவேன். இன்றைய நாளினுடைய பிரதம அதிதி எம்எல்ஏயும் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த பரிசலினை வழங்கி கோருவதற்காக மாணவிகள் ஆர் பாத்திமா, சிகா, கே ரிஜா, எம்சி, ஜீனா, ஷஹீன். இரண்டாயிரத்தி 2019 ஆண்டு நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் ஆர் பாத்திமா, சிஹா, கே ரிஜா, எம்சி, ஜுனா, ஷஹீன் ஆகிய மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மாணவர்களுக்கு நினைவு சின்ன பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்கு நாம் அன்போடு அழைப்பது. நான் ஓய்வு பெறவில்லை என்று அவர் கூறிவிட்டார். அதிபர் அன்புக்குரிய எம்எல்ஏ கையம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக. தற்பொழுது மாணவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகின்ற காட்சி இதனை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த கல்வி கல்லூரியினுடைய முகாமையாளர் அன்புக்குரிய எம் எம் ரியாஸ் அவர்கள் தற்பொழுது இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது பரிசில்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கே அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம்எல்ஏ கையில் அதிபர் அவர்களால் அந்த பரிசில்களும் நினைவு சின்னமும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் ஆரவாரப்படுத்துமாறு மிக படிவங்களோடு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இன்றைய தலைவர்கள்
இன்றைய சிறுவர்கள் நாட்டினுடைய நாளைய இளைஞர்கள், நாளைய இளைஞர்கள் எதிர்கால தலைவர்கள், நட்பு மண்ணினுடைய சொத்துக்கள் என்ற அந்த முன்னோடு தொடர்ந்தும் பேச்சு இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது பிரின்ஸ் கல்லூரியுடைய பழைய மாணவி கே ரிஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது பிரின்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவி, இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்து தந்த ஒரு சொத்து, இடம்பெற்று கொடுத்த பேச்சு போட்டியில் மாகாண மக்கள் ரீதியிலே முதலாம் இடம் பெற்றுக் கொண்ட மாணவி, இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அள்ளி வழங்கி இதோ அந்த மாணவியினுடைய பேச்சு. Thank you. A wonderful speech by K. Rita, all students of Prince College. இப்பொழுதும் தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கும் இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, மதிப்பிற்குரிய அதிதிகளே, கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களே, சிநேகமுடன் மாணவர்களே, அன்பின் பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் பலமான சமுதாயத்தையும் வலிமையான நாட்டையும் உருவாக்கக்கூடிய பார்சாலை கல்வி எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு நீண்டகால நெருங்காதான கல்வியில் அந்த வகையில் சுருக்கமாக கூறினால், நாளைய தலைவர்கள் வாழ்கின்ற இன்றைய அரண்மன் சாதாரணங்கள் என்றுதான் அசாதாரணங்கள் தோன்றுகிறது. கல்வியுடைய பொருள், கல்வியுடைய பலம், கல்வியுடைய அர்த்தம் எவ்வளவு பெருமை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா? கொடுக்க கொடுக்க பணமாக இருந்தால் குறைத்துவிடும், கல்வி கொடுக்க கொடுக்க பெண்ணிக்கொண்டேதான் இருக்கும். இதுதான் கல்வியின் தனிச்சிறப்பு. செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வி என்னை பாதுகாக்கும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெற்றோரிடமிருந்து சொத்தாக கல்வியை பெறப்படுகிறார், அதனை படித்துத்தான் பெற்றாக வேண்டும். இல்லம் என்பது நபிமார்களின் சொத்து. இதனால்தான் நபிமார்கள் சொல்லும் அடைவதெல்லாம் அவர்கள் கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமை என்றார்கள். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலாகப்படாத எதுவுமே மடங்கி போய் நமது மூளையும் அவ்வாறு நமது மூளை உறுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய உலகம் ரஷ்யாவில் அங்கு இரண்டு இரண்டு நபர்களின் புகைப்படங்கள் காணப்படுகின்றது. அவர்கள் யாரோடு தெரியுமா? அதிக புத்தகங்கள் எழுதியமைக்காக காரணம் மாற்றும் அதிக புத்தகம் வாசித்தமைக்காக அம்பேத்கரும் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனை புத்தகங்களிலே இருக்கின்றது. எனவே நாமும் வாசிப்பு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் வாசிக்க ஒரு மனிதனை பூரணமாக படிக்காமல் இருப்பதை விட திறக்காமல் இருப்பதே மேலதுதான் வேதாந்தர் பிளாட்டோ. வல்ல நாயன் தயார் எதிர்காலம் சிறக்க ஆளுமை வளர்ச்சிக்கு பலமான அத்திவாரம் பாடசாலை கல்வியே. பெற்றதால் கூட நன்றாக படிக்கும் பிள்ளையிடம்தான் அன்பையும் ஆசையையும் கொஞ்சம் அதிகமாக வைத்திருப்பார். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே போய்விடும். ஆனால் உங்களிடத்தில் யாராலும் அளிக்க முடியாத ஒரே ஒரு விடயம், நீங்கள் படிக்கின்ற படிப்பு மட்டும்தான். இதைத்தான் வள்ளுவர்
அழகாக கூறுகின்றார். நன்றாக படித்து பிரதேசத்திற்கும் பாடசாலைக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்குவது குழந்தைகள். குழந்தைகள் இளம் பருவத்தில் கற்றுக்கொள்கின்றதான் எதிர்காலத்திலும் சாகத்தின் போது அறுந்து நீரின் சுவை இடைவெளிப்பட்டது. அதே போல் இல்லாதோர்க்கும் அல்லாதோர்க்கும் நாம் செய்யும் உதவி பேருதவியாகும். மாணவர்களே, உங்களிடம் சகோதர பக்தியையும் உதவும் மனப்பாங்கினையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், படிப்பு இல்லை என்றால் காலம் முழுவதும் மாடால் உழைத்து ஓடால் தேங்கி போவோம். இன்னும் பணக்காரத்தில் பிறக்கும் குழந்தைகளின் கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஏழைகளின் பிறக்கும் குழந்தைகளுக்கு சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரத்தில் குழந்தைகள் வளர்ந்து பிறக்கின்றார்கள், ஏழைகளின் வீட்டில் பிறந்து வளர்கின்றார்கள். வளர்ந்து பிறப்பது அவர்களின் வாழ்வு, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மாணவ சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் படிக்க வேண்டும். ஏழை மாணவர்களாக நாம் கல்வியால் மட்டுமே பிற யாழும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துங்கள். இறைவனிடம் அமானுதங்கள் பற்றிய கடுமையான விசாரணை இல்லை. எனவே உங்கள் குழந்தைகளுடன் ஒட்டி உறவாடுங்கள். அப்போதுதான் அவர்களை திறமசாலியாக்க முடியும். இதன் மூலம் இவர்களது பலத்தையும் பலவீனத்தையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் மீதான உயர்வான அவர்களை உயர்த்தி கொண்டு செல்வது பிள்ளைகளின் மனதில் நம்பிக்கையை இடையுங்கள். நல்லவர்களின் தலைவர்கள் நமது பரம்பரையின் முன்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். இறுதியாக நல்ல உள்ளம் புனித பெற்றால் கண்டு மகளால் நாம் புதிய வரலாறு கிடைக்க வேண்டும். இந்த மையகம் சிறந்த நம் வாழ்வும் வலுவிலும் பயன்பட வேண்டும். சந்தனக்காட்சி நம் எண்ணலில் சரித்திரம் நாளை நம் சாதனை சொல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி விடைபெறும் நான் மையம் ஜிஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆழமான பேச்சு, அரங்கேற்ற மேடை, யூகமற்ற வியூகம் என்று ஏழை மாணவர்களாக நாம் இருந்தாலும் கல்வி என்பது எல்லோருக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் சொந்தம் என்று வன்மையாக கண்டித்து கல்வியால் உயர்வோம், சாதனை படைப்போம் என்று கூறிவிட்டு எம்மை விட்டு தற்பொழுது சென்றிருக்கின்ற மாணவி இந்த பிரிந்து கல்லூரியினுடைய பழைய மாணவி, அதே போன்று கமலாவி வித்தியாலயத்தினுடைய மாணவி என்று பெருமையாக சொல்வதோடு இந்த கிராமத்தினுடைய சொத்து என்றும் வன்மையாக கூறி நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததால் பாடல் இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் எம் ஆர் அப்ரிதா ஷஹீன், அதே போன்று ஆர் பாத்திமா ரிஹா ஆகிய மாணவிகளை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து பழைய மாணவர்களின் பாடல் இது. Thank you. A beautiful song by all students of Prince College. Miss M.R. Shaheen and R. Fatima Rida. கல்லூரியில் கல்வி கற்ற பழைய மாணவிகள் எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசிரியர்களுக்காக இந்த பாடலை பாட வந்துள்ளோம். எனது பெயர் எம் ஆர் அப்ரிதா சஹீன். எம் ஆர் பாத்திமா ரிஹா. வானம் பூமி வாழும் காலம்
கல்வியினுடைய முகாமைத்துவ பணிப்பாளருடைய மகள் அதே போன்று பழைய மாணவி இருவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததால் எல்கேஜி மாணவர்களுக்கான பரிசு வழங்குகின்ற நிகழ்வும் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது இன்றைய நாளினுடைய கௌரவ அதிதிகளில் ஒருவர் அன்புக்குரியவர் கபோ லாப வெற்றி அலையத்தினுடைய அதிபர் வை எல் ஏ பசர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போன்று அன்புக்குரிய ஆசிரியர் கடிதப்பாட ஆசிரியர் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக நான் அனைத்திலும் கவனம் சொந்தம் என்ன வந்தம் என்ன என்று பாராமல் வேறுபாடு என்ன என்று கேட்காமல் நல்ல முறையிலே கற்பித்தல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஆசிரியர் ஐயம் சூபி, அதே போன்று அன்புக்குரிய மற்றொரு ஆசிரியர் ஏ ஆர் பைரோன் ஆசிரியர், அதே போன்று ஆசிரியர் அதே போன்று ஜனாப் பி எம் மக்பூல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய எனது ஆசிரியர்களில் ஒருவர் பி எம் மக்பூல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
We kindly invite our guest of honor, Mr. M.I. Abdul Qayyum sir, and our distinguished guest, Mr. I.M. Sofi, Mr. A.R. Fairoz Khan, Mr. H.M. Nisfan, Mr. V.M. Maqbool sir, give away present to the children. பரிசீலனை வழங்குவதற்காக நம் அன்போடு அழைத்திருப்பது கணிதப்பாட ஆசிரியர் அன்புக்குரியவர் ஐ எம் ஜூபி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். பரிசீலனை வழங்கி கௌரவித்த ஆசிரியர் சூபி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பரிசீலனை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது இன்றைய நாளினுடைய நமது அதிதிகளில் ஒருவர் ஃபைரோஸ் கான் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைப்பது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக முகநூலாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்க விரும்பினால் முகநூல் நிகராஜ் தொலைக்காட்சி முகநூலினூடாக இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை அந்த விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புவதோடு அதற்கு முன்னர் தற்பொழுது இந்த நிகழ்வினுடைய ஒட்டுமொத்த புகைப்படத்தினையும் புகைப்படப்படுப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார் நண்பர் முஃபா. அதேபோன்று மேடை ஒழுங்கமைப்பு கொழுப்பு இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் எச் அகமது நிஷாம் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் பரிசீலனை வழங்கி கௌரவித்த ஆசிரியர் ஃபைரோஸ் கான் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் அடுத்ததாக நாம் அழைப்பதும் மற்றொரு அதிபர் சிறந்த வர்ணனையாளர் ஆசிரியர் பி எம் மக்பூல் அவர்களால் அந்த பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் இது. பரிசீலனை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நாளினுடைய சிறப்பு அதிதிகளில் ஒருவர் சிரேஷ்ட வர்ணனையாளர் பி எம் மக்பூல். அதேபோன்று தொடர்ந்து பரிசீலனை வழங்குவதற்காக எச் எம் நிஸ்பார் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எமது கிராமத்தில் மற்றொரு சொத்து ஆங்கில பாட ஆசிரியர் எச் எம் நிஸ்பார் அவர்கள் தற்பொழுது பரிசீலனை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தற்பொழுது எமது பாத்திரப்பு அருகிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்லூரியினுடைய வருடாந்த கலை களியாட்ட நிகழ்விலே பிரசன்னமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பரிசுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நாளினுடைய அதிதிகளில் ஒருவர் நிஸ்பார் ஆசிரியர் வழங்கி கௌரவித்தார். ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் நிகழ்வில் அடுத்ததாய்
அடுத்ததாய் மொழி பேச்சு சிங்களத்தில் பேசுவதற்காக கி அத்திப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிங்களத்தில் பேச்சு இதனை வழங்குவதற்காக கி அத்திப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கவிதை இதனை வழங்குவதற்காக ஜி ஷஹி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்தும் கவிதை இதனை வழங்குவதற்காக ஜி ஷஹி. தொடர்ந்தும் கவிதை இதனை வழங்குவதற்காக ஏ நேகா அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்தும் கவிதை ஜி சஹி அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. ஜூகேஜி மாணவர்களே, ஆசிரியர் இருக்கும் இடத்திற்கு வருகை தருமாறு அன்போடு வேண்டிக்கொண்டும் தொடர்ந்தும் கவிதை எஸ் அன்சி. நன்றி. தொடர்ந்தும் ஆங்கிலத்தில் குழுப்பாளர் இதனை வழங்குவதற்காக என் தகவல் ஆர் ஜெயினப் ரீனா டி எஃப் அன்பா ஜே இமாத் எஸ் சாத் ஆகிய மாணவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்தும் குழுப்பாளர் ஆங்கிலத்தில் தேவி சொந்தவா
அழகான விருதுகளே ஆங்கிலத்தில் பாடலினை வழங்கிச் சென்ற அந்த மாணவிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாய் நடனம் இதனை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது ஆர் ரம்சானி ஜே எம் இமாம் ஜே எம் இமாம் எம் சஹி ஏ இல்ஹாம் ஆகிய மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்தும் நிகழ்வில் அடுத்ததாய் சிறுவர் பாடலுக்கான அபிநயம் பாடல் கியா கியா துருவிக்கோ என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல் இதோ ஒலிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் இது. இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது பாடலோடு நடனம். கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு பாடல் மகிழ்விக்கின்ற பாடலாக அமைந்து இருக்கின்றது. கியா கியா குருவி என்று தொடங்கக்கூடிய அந்த அபிநய பாடலுக்கான நடனம் இது அரங்கேறுகின்றது. தற்பொழுது நிகழ்வுகள் அழைத்து ஒட்டுமொத்தமாக இறுதி கட்டத்தில் நடந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தொடர்ந்தும் நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றது. தற்பொழுது சிறுவர் பாடலுக்கான அபிநயம் இதோ. கடவுள் உலகில் உள்ள அனைத்தையும் உருவாக்கினார். அவை
நன்றி. அழகான வருகிலே அந்த பாடலுக்கான அபிநயத்தினபடி சென்ற மாணவிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இதனைத் தொடர்ந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடகம் அரங்கேறி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நல்லதோர் பாடலுக்கான நடனம் கூட அரங்கேறி இருக்கிறது. அதற்கிடையில் நன்றியுரை இதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது பிரின்ஸ் கல்லூரியினுடைய மாணவி ரிதா அவர்களை அன்போடு அழைப்பதோம். Assalamu alaikum. Good afternoon, everybody. What the fun? I would like to deliver my sincere thanks to all. I must mention my deepest appreciation to our beloved guests and also I express my gratitude to our expected principal, my dear teacher, friends, well-wishers, parents. Thank you for the participation and your cooperation. Thank you, Assalam. நன்றி. வழங்கி சென்ற அந்த மாணவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நிகழ்வில் அடுத்ததாய் ஒரு நாடகம் இடம்பெறிருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடகம். அதனை தொடர்ந்து ஒரு பாடலுக்கான நடனம் கூட அரங்கிருக்கின்றது. அதுக்கிடையில் நுகர்துறைக்கான அதான் ஒழிக்கின்ற நேரமாக அமைந்திருக்கின்றது. நுகர்துறைக்கான அதான் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. நுகர்துறைக்கான அதான் ஒழித்து அந்த இடைவெளிக்குள் பரிசீல்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்தும் நிகழ்வினுடைய ஒரு நாடகம், ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடகம், அதை போன்று பாடலுக்கான நடனம் கூட அரங்கேறி இருக்கின்றது என்ற அந்த நல்ல செய்தி இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டும் தொடர்ந்தும் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக நம் அன்போடு அழைப்பது இன்றைய நாளினுடைய அதிதிகளில் ஒருவர். இன்றைய அதிதிகளில் ஒருவர் பிரதம அதிதி அன்பிற்குரிய அல்ஹாஜ் எம்எல்எம் அப்துல் கயூம் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பரிசீலனை வழங்குவதற்காக. அதை போன்று அவருடன் இணைந்து அன்பிற்குரிய தற்பொழுது எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து கொண்டிருக்கின்ற விசேட அதிதிகளில் ஒருவர் அட்டாளச்சனை கல்வியல் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் அஷேக் ஏ எல் நாசர் கனி. இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவரை வரவேற்றுக் கொண்டும் தொடர்ந்தும் பரிசீல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. எனவே வழங்கி கௌரவிப்பதற்காக எம்எல்ஏ கயும்
நல்லா ஜாலியாக இருக்குல்ல. நிகழ்வில் அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடகம் அரங்கறி நிற்கின்றது. சூழல் மாசடைவு தொடர்பான ஒரு கற்பனை நாடகமாக இந்த நாடகம் அரங்கறி இருக்கின்றது. இந்த கற்பனை நாடகத்திலே நாட்டினுடைய முக்கியமான சொத்து நீதிபதி ஆர் நூரா, அந்த நீதிபதிகளோடு பாதிடக்கூடிய மக்கள், அதே போன்று நேகா முதலியார், அதே போன்று ஆர் ரிதா, நெருப்பு ஏ அதி, காற்று ஆர் ஜெயனப், ரீனா, நிலம் எஃப் இன்ஷா, ஆகாயம் ஏ ஐமன், நீர் என்ற அந்த தொனிப்பொருளிலே அந்த கற்பனையிலே இந்த நாடகம் அரங்கேறி இருக்கின்றது. அந்த நாடகத்தினை வழங்குவதற்காக பிரின்ஸ் கல்லூரியினுடைய மாணவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில். Thank you. The next program in our agenda, a wonderful drama on the topic of the whole world is polluted by human beings. By S. Ansip, R. I. Nora, Neha, R. Rida, Ayaman, A. Adis, R. Zainabrina, F. Insa, T. Adis. ஆதியிலே கடவுள் உலகில் உள்ள அனைத்தையும் உருவாக்கினார். அவை அனைத்தும் நிறைவுள்ளதாயிருந்தன என்று தொடக்க நூலில் வாசிக்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் இயற்கை தன் வளத்தை மனிதர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. தற்போது இயற்கை தன் வளங்களை இழக்க தொடங்கிவிட்டது. இயற்கை தன் வளங்களை இழப்பதற்கு யார் காரணம்? சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், புயல் ஆகிய இயற்கை சீற்றங்கள் மனிதனை அழிப்பதற்கு யார் காரணம்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் மாசுபட்டு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்ற கற்பனையை உங்கள் முன் ஓரங்க நாடகமாக அளிக்கிறோம். நன்றி. வழக்கு எண் 5/15. குற்றம் சாட்டப்பட்டவர் நீர். நீர், நீர், நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த இந்த நீர் இப்போதே பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், இது அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தப்படுத்திய பாட்டில் நீரை வாங்க வேண்டியதாகிறது. அசுத்தமான இந்த தண்ணீரால் காலரா, விசக்காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் மக்களுக்கு ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக மாறி மனித உயிர்களை குடிக்கின்ற இந்த நீருக்கு கணம் நீதிபதி அவர்கள் தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் இப்படி அசுத்தமாக இருப்பது பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி ஆறு குளங்களில் தேங்கியிருந்தேன். என்னை மாசுபடுத்துபவர்கள் மனிதர்கள் தான். ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாவற்றையும் என்னில் கலந்து என்னை மாசுபடுத்துபவர்கள் இந்த மனிதர்கள் தானே. ஒரு சில ஊர்களில் வந்து பாருங்கள். தகனம் செய்யும் போது அரைக்குறையாக எரிந்த மனித உடல்களை என்னில் தூக்கி வீசுகிறார்கள். இவ்வளவு ஏன்? என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்தவெளி கழிப்பிடமாக மனிதர்கள் இன்னும் பயன்படுத்துகிறார்கள். இந்த நீர் மிகப்பெரிய அலையாக மாறி ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று விடுகிறது. இப்போதே மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று மழுப்புகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்தத்தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் அசுத்தமாகி வரும் என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என ஒருவரும் நினைத்ததில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் மனிதரால் எனக்குள் சேர்க்கப்படுகிறது. மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம்
தான் காரணம். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நிலம் நிலம் நிலம். ஐயா, நான் மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று தாய் போல நினைக்கிறார்கள். என்னை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. பெற்ற பிள்ளை கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்வதைப் போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பால் படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி சென்று விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் அதை துளை போட்டு அந்த தண்ணீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறான், அழகான தங்கத்தை எடுக்கவும் என்னை தோண்டுகிறார்கள், அணுவுளை கழிவுகளை கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பைகள் என் மேற்பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான எனது அடுக்குகளை மனிதன் துளைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வெடிக்கிறது. எனவே நெருப்பையும் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டர். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனித உயிர்களை அளிக்கிறது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ளே தீப்பிரமாகவும் பூமிக்கு மேலே சூரியனாகவும் நான் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மலையை பொழிய செய்வதும் என் வேலைதான். ஆக்கவும் அளிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்காகத்தான் நான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறேன். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள், மென்மையான சமையலிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் போது ஏற்படும் கரியமில வாயு இந்த காற்று மண்டலத்தை நஞ்சாக்குகிறது. இதற்கு கூட நான் காரணமில்லை, என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதரால் மாசுபடுத்தப்படும் காற்றையும் இவ்வழக்கில் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். காற்று காற்று காற்று. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்கள்.
ஆண்டவரானார். ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக தித்திருந்தேன். இப்போது எனக்குள் இருக்கும் பிராணவாயுவின் அளவு குறைந்து கரியமில வாயு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்பது தவறான வாதம். இப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து கட்டுப்படுத்தி இருக்கிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. பட்டாசுகளால் கந்தக புகை என்னோடு கலக்கிறது. வன்முறையாளர்கள் டயர்களை கொளுத்தும் போது புகை வருகிறது, அது என்னோடு கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் பலர் அன்றாடம் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகை நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்துக் கொள்ள சொல்வதால் அதற்கு அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். மயிலாட், மனிதர்கள் ஆகாயத்திற்கு என்ன தீங்கு விளைவிக்கிறார்கள்? ஆகாயத்தை மாசுபடுத்த மனிதர்களால் எப்படி முடியும்? எனவே இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்க கூடாது என்று தாழ்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதரால் மாசு ஏற்படுகிறதா? கிரகங்கள் அனைத்தையும் மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது. இவரானார், இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையேயான ஓசோன் படலத்தில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது. இவரானார், இதனால் என் வழியாக சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலின் நீராவியை மட்டும் மேகமாக சுமந்த நான் இப்போது கரிப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதர்களால் ஏவப்படும் ராக்கெட் புகை என் வான மண்டலத்தையே சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் நான் மழை துளிக்கு பதிலாக அமிலத்துளிகளைத்தான் மழையாக பொழிய முடியும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், மனிதர்கள் செய்கின்ற சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து எண்ணெய், அதாவது இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள்? பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என்று தேவைக்கு அதிகமான உரத்தையும் பூச்சி மருந்தையும் போட்டு என் வளத்தையே சீரழிக்கிறார்கள். பஞ்ச பூதங்களை பாழாக்குவது மனிதர்கள் தான். ஆமா, மனிதர்கள் தான் காரணம். இல்லை, இது தவறானது. இல்லை, மனிதர்கள் தான் காரணம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆம், மனிதர்கள். இல்லை, நீங்கள் தான் காரணம். ஆர்டர், ஆர்டர். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றாலும் மனிதனின் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகிறது என்ற ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதனின் பழக்க வழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பதாலும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன உரக்கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை மிக வேகமாக பெருகி வருவது முற்றிலும் உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர், ஆர்டர். தனிமனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் மட்டுமே இந்த மாசுகளை பெருமளவு குறைக்க முடியும். எனவே மாசுகளற்ற உலகத்தை உருவாக்க எவ்வகையிலும் மனிதர்கள் முயற்சி செய்யவும் அரசு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை விரைவாக செய்யவும் இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்டு சாதகமாக கருத்துக்களை தெளிவுபடுத்திய காற்று மற்றும் ஆகாயம் ஆகியோரை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. The court is adjourned. அழகான கற்பனை நாட்டிலே எல்லாவற்றிற்கும் காரணம் மனிதர்கள் தான் என்று கற்பனையிலே கூறிவிட்டு அழகாக பிரசித்தி பெற்று காட்சியாகவும் தன்னடக்கமாகவும் ஏற்றிவிட்டு சென்ற அந்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இருந்தாலும் நுகர்துறைக்கான அதான் எடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தினால் தொடர்ந்தும் பரிசளிப்பு நிகழ்வோம். பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்கு நாம் அன்போடு அழைப்பது இன்றைய நாளினுடைய பிரதம அதிதி
அன்புக்குரிய அல்ஹாஜ் எம் எல் அப்துல் கையம் அதிபர் அவர்களையும், அதே போன்று அட்டாளச்சேனை கல்வி கல்லூரியினுடைய விரிவுரையாளர் முன்னாள் நற்பட்டிமுனை ஜும்மா பெரிய பள்ளி நம்பிக்கையாளர் சபை தலைவர் ஐஷே ஏ எல் நாஷர் கனி எம்ஏ அவர்களையும், அதே போன்று இன்றைய நிகழ்வினுடைய மற்றொரு சிறப்பதிகளில் ஒருவர் அன்புக்குரிய எஸ் டி நிசார் ஆசிரியர் அவர்களையும், அதே போன்று இன்றைய நிகழ்வினுடைய மற்றொரு என்னோடு நண்பனாக போடக்கூடிய ஒருவர் வைஎஸ்ஓ அன்புக்குரிய எம் டி ஹாரூன் சார் அவர்களையும், அதே போன்று அன்புக்குரிய எமது ஒட்டுமொத்த அதிதிகளை பற்றி வருகின்ற அதிதிகளையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது அலங்கார மேடைகளில் வருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். Thank you.